பகுதியில் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங், பியூட்டிஷியன், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்சிஎஃப்டி ஹைட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்குறாங்க. இதில் விருப்பப்படுறவங்க மேலே உள்ள காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூ நெக்லைன், ரவுண்ட் நெக்லைன் அதெல்லாம் நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து அது நெக் ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்காது, தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இது. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிராஸ் பீஸ் வச்சு நான் ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கேன். இது நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய, குறிப்பாக பிக்னர்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனை. ஸோ நம்ம இந்த மாதிரி தச்சுட்டு நம்ம ஃபேப்ரிக்கை உள்ளே திருப்பும்போது நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பும்போது அது வந்து ஃப்ளாட்டாக வந்து நமக்கு இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்படி திருப்பிட்டு ஹெம்மிங் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹெம்மிங்கோ இல்லை ஸ்டிச்சிங்கோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம இப்போ ஒரு ஸ்டிச் வந்து போட்டிருப்போம் தெரியுமா, அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட போறோம். ஆனால் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உங்களோட ரைட் ஹேண்டில் மிடில் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் தைக்கும்போது துணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டரை தாண்டி வெளியில் வரும், தச்சுக்கிட்டே வெளியில் வரும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மிடில் ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஃபுட்டரை பார்க்க, அதாவது உங்களை பார்க்க, தச்சு வெளியில் வர்ற துணியை உங்களை பார்க்க நீங்கள் வந்து தள்ளணும். அப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தள்ளும்போது துணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்கிள்ஸ் வரும், சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வந்து நீங்கள் ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த சுருக்கமே உங்களுக்கு நெக் ஷேப்பை வந்து கரெக்டாக வந்து திருப்பி கொடுத்துரும். அதனால் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மிடில் ஃபிங்கரை வச்சு உங்களை பார்க்க வந்து தைல சொல்கிறது. நீங்க ஆல்ரெடி தச்சிட்டீங்க, எனக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, நீங்க ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சிங்க்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போடுங்க. அப்படி இல்லை, நான் இதே மாதிரி இப்போதான் செய்ய போறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங்க இந்த மாதிரி போடும் போதே கரெக்டா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டாலும் சரி, இல்லை ஹெம்மிங் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம். இப்போ பாருங்கள் எவ்வளவு ஃப்ளாட்டாக வந்து அந்த நெக்லைன் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப சின்ன டிப் தான் இது, ஆனால் இதை நீங்கள் தக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு நெக்லைன் வந்து வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் எஃபி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி ஆன்லைன் டெய்லரிங் videos.com. நன்றி.